ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கரும்பாறைன்னு ஒரு பிளேஸ் தான் போயிட்டுருக்கேன். இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காளிகேசம் போகிற வேலை பால்குளம் ஜங்ஷன்னு ஒரு ஜங்ஷன் வரும். ஸோ அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு ஷார்ப்பாக ஒரு ரைட் டர்ன் வரும். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி உள்ளே வந்தால் போதும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கொரோனா வந்த டைமுக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த காளிகேசம் ஓப்பன் பண்ணாதனால, ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிளேஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இது நம்ம போகிற வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே இது எஸ்டேட் போகிற ரோடு தான். ஸோ ஃப்ரெண்டில் பார்த்திங்கனாலே தெரியும், ரெண்டு சைடுமே வந்து மலை தான் இருக்குது. ஸோ இந்த போகிற வே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ போக போக ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாகவே ரப்பர் எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி எஸ்டேட்ஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்ல முடியாது, சின்னதாக நம்ம வந்து குளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுக்கு உள்ள பிளேஸ் அது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த வேலை வந்துட்டு இருந்தால் போதும், வேறு எங்கேயுமே டிவியேஷன் எடுத்து போக வேண்டிய தேவை இல்லை. ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோட்லேயே வந்துட்டு இருந்தால் போதும். ஸோ அதெல்லாம் இங்கே ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது, பட் அது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ அங்கே வந்து போர்டு வச்சுட்டாங்க, வெளியே யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. ஸோ நம்ம அந்த பிளேஸ்க்கு போக போகிறது இல்லை. ஸோ இது வந்து இன்னொரு பிளேஸ், நம்ம போகிற வேலையை நமக்கு வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இந்த பிளேஸ் பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு இருந்தால் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வர வேண்டியது இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்துட்டே இருந்தால் போதும். கிட்டத்தட்ட அது பக்கத்தில் வந்துட்டோம். உங்களுக்கு போகிற வழியிலே தெரியும் அது பக்கத்தில் வந்துட்டோன்னு, ஏன்னா பிகாஸ் வந்து அதில் தான் வந்து இந்த ரோட்லேயே நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு ரோட்லேயே வந்தோன்னு ஒரு சின்ன ஒரு வாட்டர் ஃப்ளோ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வந்தோன்னு பார்க்க தெரியும். ஸோ இதுதான் சொன்னேன், இங்கே வரும்போது உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஸோ இப்படி சின்னதாக வந்து தண்ணி ஃப்ளோவாகி போயிட்டுருக்கோம் ரோட்லேயே இப்படி க்ராஸ் பண்ணி. ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம முன்னாடி பார்த்தோன்னா நம்ம வந்து காளிகேசனில் அப்படி ஒரு ரோட் கிராஸிங்லாம் இருக்கும். ஸோ இப்போ காளிகேசன் அந்த பிளேஸில் தண்ணி வரது க்ராஸ் பண்ணோம். ஸோ இங்கேயுமே இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இல்லைன்னா மேலே நல்ல தண்ணி வர டைம்னா நிறைய வாட்டர் ஃப்ளோ இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போக வேண்டியதுதான். ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகி மேலேருந்து ஃப்ளோ ஆகி வருதுல்ல, ஸோ அது பக்கத்துலேயே ஒரு சின்ன வே மாதிரி போகும். ஸோ அந்த வேலே அப்படி சைடில் உள்ளே வந்தால் போதும், ஸ்ட்ரைட்டாக உள்ளே நடந்து வந்தாலே போதும். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அந்த தண்ணி தான் ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்குது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் ஃப்ளோ ஆகி போகிறது தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே தண்ணி ஃப்ளோ ஆகி போய்ட்டுருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தண்ணி சுத்தமாக இல்லைன்னு. ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் மோஸ்ட்லி எப்போவுமே நம்ம வந்து ரெயின் வர டைம், அந்த டைம் ரெயின் வந்து ஒரு 2-3 days டைம் கேப்பில் நம்ம வந்தோன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பியூட்டியாக தான் இருக்கும் இந்த பிளேஸ் பார்க்கவே. ஸோ இப்போ தண்ணி இல்லை, பட் தண்ணி நிறைய வரும்போது இது டோட்டலாகவே இது பார்க்க டிஃப்ரெண்டாக தான் இருக்கும்.
ஏன்னா அப்படி சைடில் நமக்கு இப்படி தான் வழி இருக்கும். ஸோ நம்மளாக அவரை பார்த்தே கண்டுபிடிச்சி போக வேண்டியது தான். ஸோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை, கொஞ்சம் உள்ளே வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி, ஸோ அந்த சைட்லேருந்து உள்ளே வந்து இப்படியே வந்தாலே போதும். ஸோ நீங்கள் அந்த வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற ஸ்ட்ரீமை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஸ்ட்ரீமுக்கு சைட்லேயே நீங்கள் நடந்து போனாலே போதும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே தான் வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வந்திருந்தேன். ஸோ அப்போல்லாம் நிறைய வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த பிளேஸ் கூட ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு பார்க்கவே. பட் இப்போ வாட்டரே வராதனால ஏதோ ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது. இந்த பிளேஸில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் குளிக்க முடியாது, சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போகலாம். வேறு ஒன்றும் இல்லை இந்த பிளேஸில். ஸோ கொஞ்சம் மேலே ஏறி வந்தோம். ஸோ கொஞ்சம் மேலே ஏறி வந்ததுமே எங்களுக்கு இங்கே தான் வந்து இதில் தான் நம்ம வந்து குளிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1 மீட்டர் டீப் இருக்கும். ஸோ வந்து குளிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த வாட்டர் கேன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சாலும் எவ்வளோ க்ளீன் வாட்டராக இருக்குதுன்னு. ஸோ என்ன தான் ஸ்விம்மிங் பூலில் குளித்தாலுமே இந்த மாதிரி ஒரு வாட்டரில் குளிக்கிறதுக்கு வந்து ஒரு தனி ஃபீல் தான். இந்த குளிச்சுட்டு தங்க வேண்டியதுதான். ஸோ நடுவில் வந்து ஒரு ஃபீல் வந்துருக்கு, அந்த குளிக்கிறது ரொம்ப சமையாக இருக்கும். ஸோ அவ்வளோ நான் குளிச்சுட்டு வேண்டிட்டேன். ஸோ அவ்வளோ நான் இதோட நம்ம வீடியோ என்ன பண்ணிடுறேன். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கேன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.